ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டி குர்வைன் டீனோசைனோவைட்டிஸ். இந்த கண்டிஷனில் அப்டெக்டோ பாலிசிஸ் லாங்கஸ் அண்ட் எக்ஸ்டென்சோ பாலிசிஸ் ப்ரிவியஸ்னு ரெண்டு மசில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு மசிலை கவர் பண்ணியிருக்க டெண்டான் ஷீட். ஸோ இந்த டெண்டான் ஷீட் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேம் ஆயிரும். ஸோ இன்ஃப்ளேம் ஆகுறதுனால பெயின், ஸ்வெல்லிங், டெண்டர்னஸ் இதெல்லாம் மோஸ்ட் காமனாக பேஷண்ட் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனோட காசஸ் பார்க்கலாம். எக்ஸாக்டான காசஸ் பார்த்திங்கன்னா அன்கிளியர் தான். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்னலாம் இந்த கண்டிஷனாக காஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் என்ன ஆகுனா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும். அந்த இடத்துல வாஸ்குலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால டெண்டான் ஷீட் பார்த்திங்கன்னா திக்கன் ஆகுது. ஸோ திக்கன் ஆகும் போது ஒரு ரெண்டு ஃபைபர் வந்து இந்த டெண்டான் ஷீட்டில் பாஸ் ஆகுது. ரெண்டு டெண்டான், அதாவது மசிலோட, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்டெக்டோ பாலிசிஸ் லாங்கஸ் அண்ட் எக்ஸ்டென்சோ பாலிசிஸ் ப்ரிவியஸோட டெண்டான் பார்த்திங்கன்னா இந்த டெண்டான் ஷீட்டில் பாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பாஸ் ஆகும் போது அது திக்கன் ஆயிடுச்சுன்னா அது ஃப்ரீயாக மூவ் ஆகாது. ஸோ அதனாலே இந்த கண்டிஷன் காமனாக காஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிப்பீட்டடான ரிஸ்ட் மூமெண்ட், அதாவது மணிக்கட்டை அடிக்கடி அசைக்கிற மாதிரி வேலைகளோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் போது இந்த கண்டிஷன் காஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் காமனாக பார்த்தீங்கன்னா மதர்ஸ்க்கு இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நியூபார்ன்ஸ் பேபிஸ் இருக்காங்களே, அந்த பேபியை வந்து லிஃப்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா தம் வந்து அப்டக்ஷன்லேயும் ரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்னா டு ரேடியல் டிவியேஷன். ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணும் போது இப்படி தூக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மசில் வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயும் இந்த டிக்வைன் காஸ் ஆகுது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மம்மி ஸ்தம்னு சொல்லுவாங்க. மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடான ஆக்டிவிட்டீஸ் அப்போவும் இந்த கண்டிஷன் காஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்ட் பண்ண முடியல, கொஞ்சம் கூட ஸ்க்ரால் பண்ண முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிப்பீட்டடாக அந்த தம்மோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் போது அந்த மூமெண்ட் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் காஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபிடமாலஜி ப்ரிவலன்ஸ் பார்க்கலாம். அந்த ப்ரிவலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5% வந்து மென்னுக்கும் 1.3% உமனுக்கு தான் மோஸ்ட் காமனாக இருக்கும். பட் ஏஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 40 to 50s அந்த ஏஜ் குரூப்பில் தான் மோர் காமனாக இருக்கும். என்னென்ன அசோசியேட்டட் கண்டிஷன்ஸோடு இது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியல் ஆர் லேட்ரல் எபிகாண்டைலைட்டிஸ், அதாவது டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அல் கோல்ஃபர் செல்போ. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லேயும் அசோசியேட்டடாக வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நியூபார்ன் பேபிஸோட மதர்ஸ்க்கு லிஃப்ட் அடிக்கடி ரிப்பீட்டடாக பேபிஸை லிஃப்ட் பண்ணுறனாலையும் இந்த கண்டிஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஓவர் யூஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறவங்களுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் வரும். அதோட பேத்தோஃபிசியாலஜி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனாட்டமி, அப்டெக்டோ பாலிசிஸ் லாங்கஸ் அண்ட் எக்ஸ்டென்சோ பாலிசிஸ் ப்ரிவியஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மெட்டோகார்பலில் தான் அட்டாச் ஆகும், அதாவது இன்செர்ட் ஆகும். ஸோ இதோட மேஜரான ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த தம்மை வந்து எக்ஸ்டென்ஷன் தான் இதோட ஆக்ஷன். ஸோ இந்த ரெண்டு டெண்டானும் பார்த்திங்கன்னா சைனோவியல், அதாவது டெண்டான் ஷீட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதால் கவர் ஆகிருக்கும். இந்த டெண்டான் ஷீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டெண்டான் பாஸ் ஆகும். ஸோ அதை வந்து கவர் பண்ணியிருக்கிறது தான் இந்த டெண்டான் ஷீட். ஸோ அந்த இடத்துல ரிப்பீட்டடான ஒரு இன்சிடெண்ட் ஏதாவது நடந்துச்சு, அதாவது மூமெண்ட் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குது, அப்போ தான் இந்த கண்டிஷன் காஸ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெண்டான் வந்து பாஸ் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் லாங்கில் வந்து ஒரு டனல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெண்டான் வந்து எதில் பாஸ் ஆகி போகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சார் ரெட்டினாகுலம். ஸோ போஸ்டீரியராக இருக்கனால எக்ஸ்டென்சார் ரெட்டினாகுலம்னு சொல்லுவோம். ஸோ அதை பாஸ் பண்ணி தான் போகும். இந்த எக்ஸ்டென்சார் ரெட்டினாகுலம் வந்து ஒரு ஃபைப்ரஸ் பேண்ட், ஒரு பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சரு. ஸோ அது பார்த்திங்கன்னா டார்சல் சைடு, அதாவது போஸ்டீரியர் சைடு ஆஃப் த விஸ்டில் இருக்கனால தான் அது எக்ஸ்டென்சார் ரெட்டினாகுலம்னு சொல்கிறோம். ஸோ இதில் தான் அப்டெக்டோ பாலிசிஸ் லாங்கஸ் அண்ட் எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் வந்து பாஸ் ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈடியாலஜி பார்த்தவங்களே நிறைய காசஸ் பார்த்தோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு காசஸ் அஃபெக்ட் ஆகும் போது தான் இந்த கண்டிஷன் வரும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தாலே புரியும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அப்டெக்டோ பாலிசிஸ் லாங்கஸ் அண்ட் எக்ஸ்டென்சோ பாலிசிஸ் ப்ரிவிஸ். ஸோ இந்த ரெண்டு மசில்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எப்பயுமே மசில் பல்க் வந்து டெண்டானாக போய் தான் முடியும், ஒரு போனில் அட்டாச் ஆகும். ஸோ இந்த டெண்டானாக பாஸ் ஆகும்போது தான் இந்த ஷீட், டெண்டான் ஷீட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இந்த டெண்டான் ஷீட்டில் தான் இந்த டெண்டான் வந்து பாஸ் ஆகி போனில் போய் அட்டாச் ஆகுது. அந்த மாதிரி தான் எக்ஸ்டென்சார் ரெட்டினாக்குலத்தை க்ராஸ் பண்ணி போய் ஒரு போனில் அட்டாச் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு ரிப்பீட்டடான ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெண்டான் ஓவராக மூவ் ஆகும்போது அந்த டெண்டான் ஷீட் வந்து இன்ஃப்ளேம் ஆகுது. ஸோ அதனால தான் பேஷண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் இருப்பாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். பேஷண்ட் சைடில் வந்து தம் மூவ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டெண்டர்னஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் பார்ட். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால ஸ்வெல்லிங் இருக்கனால ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் லைக் பெயின் வந்து இருக்கும். அதனால மசில் வீக்னஸ் இருக்கும். இந்த வீக்னஸ்னால கிரிப், அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணவோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு பேஷண்ட்டால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பிங் ஆர் பாப்பிங் லைக் ஆஃப் ஃபீல். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொன்னிங்கன்னா தம் வந்து மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சொடக்கெடுக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் மாதிரி கேட்கும். இன்வெஸ்டிகேஷன். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இது கிளினிக்கல் ஒன், அதாவது கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனை வச்சு தான் இந்த கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தாண்டி ரேடியோகிராஃபி அதாவது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். அதர் வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிங்கல் ஸ்டெயின் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மெயினாக நம்மளோட ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடான ஒரு டெஸ்ட்டு. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டை வந்து ஃபிஸ்ட்டு மாதிரி மெயின்டைன் பண்ண சொல்லணும். இந்த ஃபிஸ்ட்டு மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு பேஷண்ட்டை வந்து அல்னா டிவியேஷன் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அல்னா டிவியேஷன் பண்ண சொல்லும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா டெண்டான் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதனால் பெயின் காஸ் பண்ணும். ஸோ ஏர்லி மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் தான். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கிரிப் பேண்டேஜ் அட்வைஸ் பண்ணலாம், இல்லை எனி டைப் ஆஃப் ஸ்ப்ளிண்டா. மெயினாக வந்து தம்மையும் விஸ்டி முன்மொபிலைஸ்டாக இருக்க மாதிரி ஒரு ஸ்ப்ளிண்ட் யூஸ் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் மசாஜ், அதாவது க்ரையோதெரப்பி அட்வைஸ் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 15 to 20 minutes வரைக்கும் க்ரையோதெரப்பி அட்வைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் இல்லை எது ஹீட்டிங் மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு, பெயினிங் குறைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியாக்குன்றவர் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் மசாஜ், மசாஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விரிஸ்ட் அண்ட் தம் கிட்ட அந்த பேஷண்ட் பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துல நல்லா ட்ரான்ஸ்வர்ஸ் ஃப்ரிக்ஷன் கொடுக்குறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ பெயின்காக பார்த்தீங்கன்னா கார்டிகோஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்க சொல்லலாம். ஸோ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டான் ஷீட்டை வந்து லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விடுறதுனால என்ன ஆகுனா டெண்டான் ஈஸியாக பாஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சர்ஜரிக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக பாசிவ் மூமெண்ட் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் அசிஸ்டன்ட், அதுலேருந்து ப்ராக்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மூமெண்ட், நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டட் எக்ஸசைஸ். ஸோ ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் இல்லை ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து மோர் காமனாக வந்து நம்ம பேஷண்ட் சைடில் டீச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கிரிப் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ண என்ன பண்ண சொல்லலாம்னா பால் ப்ரெஸ் பண்ண சொல்லலாம், எலாஸ்டிக் பேண்ட் யூஸ் பண்ண சொல்லலாம், ஜென்ரலான ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ்லாம் ட்ரெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் இல்லை, ஸோ ரிப்பீட்டடான ஆக்டிவிட்டீஸ் இதாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸோ அந்த மாதிரி நேரத்தில் டேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலைஸ்டாக ஒரு இன்மொபிலைஸ்டாக இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு டேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிசியோ ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.